அதனால மங்களம் எழுதினாதான் கிரந்த முடிவடையும்னு சொல்ல முடியாது, கிரந்த எழுதலைன்னா கிரந்த முடிவடையாதுன்னு சொல்ல முடியாது. மங்கள ஸ்லோகம் இல்லாமல் முடிவடைஞ்ச கிரந்தங்கள் அநேகம் இருக்கு, மங்கள ஸ்லோகம் எழுதி முடியாத கிரந்தங்களும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மங்களம் தான் பண்ணித்தான் ஆகணும்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இப்படி எல்லாம் பார்த்தானாக்கா அது சரியா வராது. சித்தர்கள் அதை ஆச்சரணம் பண்றதுனாலேயே அது வேத போட்டுட்டோம். அதனால எங்கெல்லாம் மங்கள ஸ்லோகம் பண்ணலையோ அப்ப எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னாங்க. எங்கெல்லாம் மங்கள ஸ்லோகம் பண்ணியோ அந்த கிரந்தத்துக்கு வெளியில மங்கள ஸ்லோகம் பண்ணியிருக்கார், அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எழுத ஆரம்பிச்சிருக்காருன்னு அசியம் பண்ணலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அதே மாதிரி கிரந்தம் முடியாம போச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? பிரதிபந்தகம் ஜாஸ்தியா இருந்தது, அதனால முடியல. இது ரெண்டு காரணம் தானே தவிர, முன்னோர்கள்லாம் நம்ம எப்படி பண்ணாங்களோ அப்படி போறதுதான் சம்பிரதாயம். முன்னோர்கள்லாம் ஒரு காரியத்தை பண்றாங்கன்னா அது வேத போதித்தமா இருக்கணும் அப்படின்னு. அந்த மங்களமானது மூணு விதமாக சொல்லப்படுகிறது. ஆட்சி ரூப மங்களம், ஏதாவது வேண்டாம் மாதிரி இருக்கணும், இல்ல நமஸ்கார ரூபமாக இருக்கணும். நமஸ்கார ரூபமா இருக்கணும் அப்படின்னாக்க குருவையோ இஷ்ட தேவத்தையோ அந்த நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறதுன்றது வழக்கம் இருக்கு. இல்லைனாக்க வஸ்து நிர்தேசம், நேர சப்ஜெக்டுக்கே போய் எந்த வஸ்துவை நம்ம சொல்றோமோ அதுவே ஒரு மங்களவாரமா ஆரம்பிச்சுடுறது. அதாவது பிரபஞ்சி யாத்திரா மாதிரி இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஆச்சாரியார் என்ன பண்ணாரு? மங்கள அத்தியா மங்கள ஆதி மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானி அப்படின்னு சாஸ்திரம் சாஸ்திரத்திய அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கிறதுனால மங்களம் வந்து சாஸ்திரம் இருக்கு எழுதிதான் ஆகணும். ஆதிலையோ மத்தியத்திலேயோ எண்டிலையோ எழுதலாம். ஆனா சாதாரணமா எல்லாரும் மங்களத்தை முதல்ல தான் எழுதுறதுன்றது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். இதுல முதல்ல ஆச்சாரியால் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, முதல் ஸ்லோகத்துல குரு வந்தனமாக இவர் எழுதிட்டார் ஸ்லோகத்தை. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, இதுல நமஸ்கார ரூபமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா குருவனுடைய வந்தனமானது இருக்கு. இவர் பிரம்ம ஞானத்தை வேண்டுகிறது மாதிரி இருக்கிறதுனால ஆசி மங்களம்னு இதை எடுத்துக்க முடியும். பிரம்மத்தையே நேர சத்குருன்னு சொல்றதுனால சத்துன்னு சொன்னா சதைவ சௌமிய இது மங்கள ஆசிக்குன்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை சொல்றதுனால வஸ்து நிர்தேச மங்களம். அதனால மூணுமே இங்க இருக்கு அப்படின்னு குருசாம் சாஸ்திரியர் பிரதிபாதனம் பண்ணியிருக்கார் அவருடைய கிரந்தத்துல. இந்த என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சிந்தேயாச்சாரியா மூணு அம்சமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த குருவந்தன பூர்வமாக இருக்கு, வஸ்து நிர்தேச மங்களமாக தான் அதை எடுத்துக்கணும்னு குருசாமி சாஸ்திரிகள் எழுதியிருக்கார். எல்லாம் கரெக்டு தான், நமக்கு இதுல மூணு உத்துவ விஷயம் இருக்குன்றது கரெக்ட். இவர் சிந்தேரி பாக்கியக்காரர் என்ன எழுதும் போது, இந்த கிராம இந்த கிரந்த ஆரம்பத்திற்கு மங்களத்திற்கு வேண்டிய மூன்று அம்சங்களையும் ஒருங்கே சேர்ந்து முதல் ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியார் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால மூணு மங்களம் ஆசீர்வாத மங்களமும் இருக்கு, நமஸ்கார மங்களமும் இருக்கு, வஸ்து நிர்தேச மங்களமும் இதுல இருக்கு அப்படின்னா. திருஷ்டாந்தோ தெய்வ திருஷ்டா திரிபுவன ஜகரே சத்குரோ ஞானதாசு பரிசஸ்தே தத்ர கல்பியா தனயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்வசாரம் நஸ்பரிசஸ்தம் ததாபி ஸ்ரிதசரண யுகே சத்குரு சியசிஷ்யே தீயம் சாந்தியம் விதத்தே பவதி நிருபமஹ ஏனவா லௌகி கோபி திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டஹ திரிபுவன ஜடரே சத்குரோ ஞானதாதுஹு திருஷ்டாந்தான்னா உன்னை புரிய வைப்பதற்காக நாம சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம். பருவதோ மணிமான் தூமஸ்வாத் மகான சோட்டு எங்காவது சமையல் ரூம்ல எப்படி புகை வரகு வச்சு நாங்கள் சமைக்கும் போது புகை வருதோ அப்படின்னா அதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, இந்த எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு திருஷ்டாந்தம்னு பேரு. தாஸ்தாந்தம்னா இந்த எக்ஸாம்பிளை வைத்து கொண்டு எங்க நிரூபணம் பண்றோமோ அதுக்கு பேர் தாஸ்தாந்தம்னு பேரு. பிரம்மஜா குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரு, அவர் தான் வித்தியுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த குருவை அவருக்கு இணையா யாரையாவது சொல்லலாம் அப்படின்னு கேட்டினா இந்த லோகத்துல சரியான ஒரு திருஷ்டாந்தம் குருவுக்கு இருக்கும். எல்லாம் கொஞ்சம் கூடுறது குறையறது இப்படி இருக்கே தவிர, இப்படித்தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வச்சு பகவான் குருவை வந்து சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா எத்தேவே பராபக்தி எதா தேவோ ததா எதா தேவே ததா குரோ அப்படின்னு சேதாஷ்டர உபநிஷத்து சொல்றது.
தேவர்களை எப்படி பூஜை பண்ணுகிறீர்களோ அப்படிதான் பூஜை குருவுக்கு பண்ணியாகணும். ஏன்னாக்க தேவர்கள் என்னென்ன கொடுக்கிறாரோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த குரு ரூபத்துக்கே இருக்கிறதுனால நீங்க பண்றது வந்து சாதாரண ஒரு இந்த உடம்புல இருக்கக்கூடிய குரு இல்ல சாட்சா பரமேஸ்வரனை தான் நீங்க பூஜை பண்றீங்கன்னா அர்த்தம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இல்ல குருவனுடைய ஸ்தானமாவது தேவதா ஸ்தானத்தை விட கொஞ்சம் ஒசத்து அப்படின்னாரு. ஏன்னா தேவதா ஸ்தானத்துல என்னன்னா தேவதைகளுக்கு பலன் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நீங்க என்ன பூஜை பண்ணாலும் அதிருஷ்டமான பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி மட்டும்தான் தேவர்களுக்கு இருக்கு. ஆனா இந்த குருவானவர் என்ன பண்றாரு, குருவுக்கு பூஜை பண்ணீங்கன்னா நீங்க தேவதைக்கு என்னெல்லாம் பூஜை பண்றீங்களோ அதெல்லாமே கிடைக்காது. ஏன்னா உபனிஷத்து வாக்கிய வச்சன இருக்கு, அது கூட வேதாந்தத்தையும் இவர் சொல்லி கொடுக்கறதுனால திருஷ்டமான பலமும் இருக்கு அதிருஷ்டமான பலமும் இருக்கிறதுனால இது கொஞ்சம் வசதியாச்சு அப்படின்றதுனால இப்படி வச்சுட்டு பார்த்தா இது ஈக்குவலா எதுவும் இல்லை. அதனால திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா, திருஷ்டாந்தமானது பார்க்கப்படவில்லை. திரிபுவன ஜகரே, இந்த மூணு லோகத்திலேயுமே மூன்று உலகத்துக்கு உள்ளேயும் சத்குரோ ஞானதாசு, சத்குருவாக இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவுக்கு திருஷ்டாந்தா நைவ திருஷ்டா திரிபுவன ஜகரே, இந்த மூன்று லோகத்துக்குள்ளேயும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய சத்குரு சத்தான ஒரு குரு இருக்கு. குருன்னு சொன்னா போதுமே சத்குரு அப்படின்னாக்க, அசத்குருன்னு யாருமே கிடையாது உலகத்துல, எல்லாமே குரு தானே. சத்குரு படுக்கிறது கொடுத்தாலும் குரு தான், இல்ல ஓடுறதுக்கு கத்து கொடுத்தாலும் ஜிம்ல இருக்கிறவங்களும் குரு தான், எல்லாருமே குருக்கள் தானே, எல்லாருமே சத்து, எல்லாருமே சிஷியனுடைய நலனுக்காக தானே சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொன்னா, இல்லப்பா சத்துனாக்க ஒரு அர்த்தம் என்னன்னா சதேவ சௌமியம் இது மந்திர ஆசி அப்படின்ற ஒரு இதால அஸ்தி பிரம்மேதிகேதேதந்தமேனம் ததோவி துருதி அப்படின்னு உபனிஷத் வாக்கியங்கள்லன்னு பார்த்தா சந்த் அப்படின்னாக்க இந்த சத்தை பிரம்மத்தை அறிந்தவர்கள் தான் சந்த் அப்படின்னு சொல்றது. சந்த் ஞானேஸ்வரனாக்க என்ன அர்த்தம்னாக்க இந்த சத்தான பிரம்மத்தை அறிந்து கொண்டு அறிந்தவர் அறிந்து இருந்து கொண்டு இருப்பவர் சந்தா அப்படின்றதுனால சந்த்னு சொல்றோம். அது மாதிரி பிரம்மத்தை யார் சொல்லி கொடுக்கிறாங்களோ அந்த அவருக்கு அந்த குருக்கு பேர் தான் சத்குருன்னு சொல்ல முடியும். பாக்கி பேர் எல்லாம் குரு தான், குகாரோ அந்தகாரஸ்யா ருகாரோ தன்விவர்த்தகா, குருவானது அந்தகாரத்தை குறிக்கிறது, ரம் அப்படின்ற அந்த ரேபமானது குரு அந்த அந்தகாரத்தை நிரோதனம் பண்றதுன்னா அந்தகார நிரோதிப்பால் குருவிற்கு அபிஜீயது அப்படின்னு வச்சனம் இருக்காது, அதுவே வந்துடுறது. சத்குருன்னு சொல்ல வேண்டியதுன்னா இங்க எல்லா இடத்துலயும் அறியாமை இருக்கு, அந்த அறியாமையை அந்த குருவானவர் போக்குறார். எனக்கு இது பிரெஞ்சு தெரியாது, என்னுடைய குருவானவர் எனக்கு பிரெஞ்சு கத்து கொடுத்தாலும் அந்த அறியாமை போறதுதான், அறியாமையை போக்கிட்ட காரணத்தினால குருன்றது. ஆனா இந்த சம்சாரமானது ஜெகத்தானது துக்ககரமானது, இந்த சம்சாரமானது நிரோதனம் பண்ணி போனோம்னாக்க அதுக்கு வரக்கூடிய ஜானம் தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானம், பிரம்ம ஜானம்னு சொல்லக்கூடியது எதுவோ அந்த வேதாந்த மாற்றமா இருக்கக்கூடிய ஞானம் எதுவோ அதுதான் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானத்தை சொல்லி கொடுக்கிறவர் யாரோ அவர் தான் குரு என்பதை காண்பிப்பதற்காக சத்குரோஹோ சத்குரோ ஞானதாசு. இல்ல சார் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, பரிசத்தே தத்ர கல்யா தனயதி எதோ சொர்ணதாம் அஸ்மசாரம் அப்படின்னா, அஸ்மசாரம் அப்படின்னாக்க இரும்பு ஒண்ணு இருக்கு, அந்த இரும்ப ஒரு ஸ்பரிசமணின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்பரிசமணியானது என்ன பண்ணும், அந்த இரும்ப சொத்துக்கள்னாக்க அந்த இரும்பு பொண்ணாயிடும், அதுக்கு ஸ்பரிசமணி அப்படின்னு பேரு. சில மணிகள்லாம் இந்த மாதிரி இருக்கு, இந்த அம்மன் கோயில்லாம் கூட சொல்லுவாங்க, இந்த சூடி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒரு மணி இருக்கான், அந்த மணியை போட்டாங்கனாக்க அதை நடக்கும்போது சூடு தெரியாது. எப்படிப்பட்ட மணி எல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்கு, அதுல ஸ்பர்சமணின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்பர்சமணியானது என்ன பண்றதுன்னாக்க இரும்ப அது போய் தொட்டதுன்னா அது பொண்ணாயிடும். அதே மாதிரி இந்த குரு ஆனவர் என்ன பண்ணாரு, இரும்பாட்ட இருக்கக்கூடிய இந்த சிஷ்யம் ஒன்னும் தெரியாம இருக்கான், இவன் பாட்டுக்கு ஒன்னும் தெரியாம இதான் உலகமே கண்டதான் காட்சி கண்டதே கோலம்னு இருக்கான், இவனை போய் உட்கார வச்சு அந்த குருவானவர் இவனை வந்து பிரம்ம ஞானத்தை கொடுத்து இவனை பொண்ணாக்கிட்டாரு. அதனால ரொம்ப பெரிய காரியம் தானே, அதனால அவரு சொல்லலாமே பரிசமணி மாதிரி எப்படி ஒரு பரிசமணியானது இரும்பை கூட பொண்ணாக்குகிறதோ அப்படி ஒன்னும் தெரியாத இந்த சிஷ்யனை கூட இந்த குருவானவர் பெரிய வேதாந்த ஞானத்தின் மூலமாக ஞானியா ஆக்குகின்ற காரணத்தினால் அவரை பரிசமணின்னு சொன்னா ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம். பரிசமணின்னு சொல்லலாமோ என்றால்
சத்ர கல்பியா அதுல கொஞ்சம் கல்பனை பண்ண வேண்டியது. சநயத்து எதாகோ ஸ்வர்ணதாம் அஸ்மதாரம் இரும்புக்கு தங்கமாக கூடிய தன்மையை அகோ ஆச்சரியப்படுற மாதிரி அது ஏற்படுத்துகிறது, அந்த ஸ்பர்ஷமணியானது ஏற்படுகிறது அப்படின்ற காரணத்தினால ஸ்பர்ஷமணிய திஷ்டாந்தமாக கல்பியா கே அப்படி ஒரு கல்பனை பண்ணலாமே அப்படின்னு சொன்னா இருந்தாலும் இருந்தாலும் என்ன அர்த்தம், அத ஒரு முழுத்தையா ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் ததாபி பரிசத்துவம் ந சத்குரோ, இந்த பரிசத்துவமான தன்மை அந்த மாதிரி ஆகாது. ஏன்னாக்க சத்குருவனுடைய சரண யுகம், சத்குருவனுடைய காலடிகளை பாத தாமரைகளை சித்தகா ஆசிரியம் பண்ணவர்களுக்கு ஆசிரியம் பண்ணக்கூடியதான அவருடைய சிஷ்யர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா இவனுக்கு கத்து கொடுத்து இவனையும் அந்த குருவாவே ஆக்கிறார். அவர் அந்த பரிசமணி மாதிரி அவரது எதை தொட்டாலும் இந்த இரும்புலேருந்து ஆன பொண்ணாகுது, அது தொட்டா இன்னொன்னு வந்து பொண்ணு ஆகுமா? ஆகாது. பரிசமணி தொட்டா தானே ஆகும். அதனால பரிசமணியிலேருந்து வந்ததான இரும்பானது பொண்ணான பிறகு அது வெறும் பொண்ணாக இருக்கே தவிர அது பரிசமணியா மாறுறது இல்லையே. ஆனா இங்க எப்படி இருந்தாரு இந்த குருவானவர், இவர் தன்னுடைய சிஷ்யனை தயார் பண்ணதோட அவனை குருவாவே ஆக்கிறாங்க. ஆகையினால இந்த திருஷ்டாந்தமானது இங்க சரியா வராது. தன்னுடைய சேர்ந்ததான சமத்துவபாவத்தை சிஷ்யனாக இருக்கக்கூடியவனை குருவாக ஆக்கக்கூடிய சமானமான ஒரு பாவத்தை விதத்தே விசேஷேன கொடுக்கின்ற காரணத்தினால் அவர் குருவானவர் விருபமகா அவருக்கு ஒரு உபமாவை நீங்க சொல்லப்படுவ முடியாது. அதனால இந்த பரிசமணி திருஷ்டாந்தங்கள்லாம் குருவுக்கு சரியா வராது. அவர் ஒரு நிருபமாக அவருக்கு உபமாவே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அந்த குருவனுடைய கருணைக்கு. ஏனவா அதனாலதான் அலௌகிகோபி அலௌகிகோபி உலகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால இதுக்கு திருஷ்டாந்தமானது லோகத்துல அகப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த தேனவா அலௌகிகோபின்னு சொன்னாலும் தேனவா லௌகிகோபி அப்படின்னு சொன்னாலும் கரெக்டா வருமே அப்படின்னா லௌகிகோபி அப்படின்னு இங்க வச்சிருந்தேன்னாக்க பிரம்ம வித்தியை கொடுக்கக்கூடிய சாமானிய குருக்களுக்கே திருஷ்டாந்தம் இல்லைன்னாக்க பிரம்மவிய சாதாரண விஷயங்களை சொல்லி கொடுக்குற குருக்களுக்கே திருஷ்டாந்தம் இல்லை அவ்வளவு வசத்தின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல பிரம்ம விஞ்ஞானம் கொடுக்கக்கூடியவருக்கு ஏதாவது உபமானம் இருக்குமா அப்படி வச்சுட்டா கூட லௌகிக்கோ அப்படின்னு வச்சுக்கிட்டு லௌகிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு கத்து கொடுக்கிறவரோ டான்ஸ் கத்து கொடுக்கிறவாலோ அவளுக்கு இனியான யாருமே குரு இல்லையே, எப்படி இருக்கோ எப்படி பாட வைக்கிறா அப்படின்றதுக்கு ஈஸ்வர துல்லியமா தானே நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதை விட வசதியாக பிரம்ம ஞானத்தை கொடுக்கிற இவர் இருக்காருன்ற அர்த்தத்துல லௌகிக்கோபி அப்படின்னு திருஷ்டாந்தோ தெய்வ திருஷ்டா திரிபுவன ஜகரே சத்குரோ குருவுடைய ஒரு மகிமைய இப்படி சொல்லி திருஷ்டாந்தமே கிடையாது அவருக்கு. அப்பேற்பட்ட குருவனுடைய சாமியத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் கூட எல்லாம் அந்த சிஷ்யனானவன் பிரம்ம ஞானத்தையே அடையக்கூடிய அளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்போ அவருக்கு அடுத்த இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் இந்த பரிசமணி திருஷ்டாந்தத்தை எடுத்த இப்ப இங்க என்ன பண்ண போறாருன்னா சந்தன மரத்தினுடைய திருஷ்டாந்தத்தை எடுக்க போறார். சந்தன மர திஷ்டாந்தத்தை எடுக்கிறதுக்கும் போது அந்த முதல் ஸ்லோகத்துல அவர் குருஹு அப்படின்ற பதத்தை யூஸ் பண்ணார். அவர் துகாரோ அந்தகாரத்யா ரிதாரோ சந்நிரோதகா அப்படின்னு குரு இதுல என்ன யூஸ் பண்றாரு இதுல அப்படின்னாக்க ஆச்சாரியன்ற பதத்தை யூஸ் பண்ண போறாரு. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ரெண்டாவது ஸ்லோகத்துல.
இதுவும் வசதாக பார்த்தீங்கன்னா மங்கள ஸ்லோகமா தான் இருக்கு. இந்த இரண்டாவது ஸ்லோகமும் மதிப்பு பாரம்பரியமாக வந்த விஜய்க்கு தான் மதிப்பு இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துல இருந்து நம்ம கேட்கறோம், தனியா கேட்கறோம், கேட்கணும்னா கூட அந்த குரு கிட்டேந்து வரக்கூடிய லப்தமான வித்தியானதுக்கு அதுக்கு ஒரு தனி ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு போது ஆச்சாரியா அப்படின்னாரு. ஆச்சாரியன்னா யாரு? குருனா அறியாமையை போக்குகிறவர் குரு. எந்த அறியாமையும் யார் போச்சினாலும் அவர் குருனாச்சு. இங்க ஆச்சாரியன்ற பதத்துக்கு இன்னொரு விசேஷம் இருக்கான். சாஸ்திரார்த்தார் ஆ சினோதிஹி சாஸ்திராணி ஆச்சரே ஸ்தாபயன் அபி ஸ்வயம் ஆச்சரத்தே எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. ஆச்சாரியன்னா ஆ சினோதிஹி சாஸ்திராதம், நல்ல சாஸ்திரங்களை எல்லாம் போதித்து நல்லா படித்து அறிஞ்சிருக்கணும் ஒரு கண்டிப்பை. ஆ சினோதிஹி சாஸ்திராணி, சாஸ்திரங்களை எல்லாம் நல்லா படித்து அறிந்து கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சரே அந்த ஆச்சாரத்தையும் பண்ணிட்டு ஸ்தாபயன்சி அதை நாலு பேருக்கு சொல்லணும்னு வாழ்ந்து காட்டணும். அப்பதான் அவ படிக்கிறவா அதே மாதிரியே போவா. இப்படிதான் எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தார், இப்படிதான் நீங்க சொல்லணும் இப்படின்னு அவாலையும் அந்த ஆச்சாரத்துல ஸ்தாபிக்கணும். நம்ம ஸ்தாபனம் பண்ணணும் இந்த விஜய அப்படி இருந்து கொண்டு ஸ்வயம் ஆச்சாரத்தை இவரும் அப்படியே இருந்து கொண்டிருக்காரு. இவர் எப்படி ஆச்சாரணம் பண்ணாரோ அதை அப்படியே சிக்கனுக்கு சொல்லித்தரார். இப்ப எல்லாருமா சேர்ந்து இவரும் அந்த ஆச்சாரத்தை பண்ணி காமிக்கணும். அப்படி ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மார் எக்காரணத்தினால இப்படி இருக்காரனோ அப்படிப்பட்ட அக்காரணத்தினாலே அவருக்கு ஆச்சாரியன் என்ற பெயர். அதனாலதான் அவருக்கு ஆச்சாரியன் பெயர் அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு அமானித்வமதம் வித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் அமானித்வாதி வேல்யூஸ் எல்லாம் ஞான சாதனங்களை எல்லாம் ஞானம் என்ற பெயர்லயே சொன்னார். அமானித்வம்னா இந்த கர்வமானது இருக்கக்கூடாது, தம்பமானது ஈகோவானது இருக்கக்கூடாது, யாரையும் மனசனாலையும் வாக்கனாலையும் காயத்தினாலையும் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு அமானித்வம் அதந்தித்வம் அஹிம்சா யாரா இருந்தாலும் பொறுத்துக்கிறதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பகவானுக்கு அழகு என்னன்னாக்க பொறுத்தல் தான் அழகு. எது வந்தாலும் உடனே இருக்கே காரதோ திருப்பி கோபமா பேசுறதோ அதெல்லாம் வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு அழகே கிடையாது. அதனால சாந்தி பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆர்ஜவம் எதுல இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் சரியான சம்பாத்தியம் தான் நேர்மை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வர்க்கியம் நேர்மை. இப்படி அது மாத்திரம் இல்ல ஆச்சாரியோபாசனம் செய்வ அப்படின்னு எழுதினார். ஆச்சாரிய உபாசனம் ஆச்சாரியனுக்கு சேவை பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். தத்விதிப்ரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா அப்படின்னு ஆச்சாரியனுக்கு சுஸ்ரூஷை பண்ணி பண்ணி தான் இந்த வித்தியானது வரணும். அப்படி பண்ணாதான் அவர்கள் உங்களுக்கு உபதேசத்தை பண்ணுவார்கள். பாதி அவர்களுக்கு வந்து நீங்க கேட்க கேட்கதான் அவாருக்கும் தோணும். அவா ஒரு கிரந்தத்தை சொல்லும் போது சாதாரண சொல்லிட்டே போவாங்க. நம்மளுக்கு சந்தேகம்லாம் இருந்து கேட்க கேட்கதான் அவளுக்கு சேர்ந்து பதில வரும். அதனால பரிப்பிரச்சனை தேவையா பரிப்பிரச்சனம் பண்ணணும். நல்லா பிரச்சனைகள் எல்லாம் கேட்கணும். மிச்ச சாஸ்திரங்களுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மிச்ச சாஸ்திரங்கள் அப்படின்னா ரொம்ப கேள்வி எல்லாம் பகவான கேட்கக்கூடாது. கர்ம சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கும் போது தர்மத்தை சொல்லி கொடுக்கும் போது ஏன் எதுக்குன்னு கேட்டு அவளை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா நான் கலைஞம் பக்க ஏதுன்னு சொன்னா அது சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான் இல்ல சொன்னாங்க. நான் யார் ட்ரெஸ் போடாம குடிக்கப்படாது அப்படின்னு சொன்னாக்க அவ்வளவுதான். அதுக்கு ஏன் என்னன்னு கேட்டா இருக்கு காரங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்மாவ பண்ணும் பொழுது கேள்விகள் கேளுங்க. காரணம் ஏன்னா உங்களுடைய இலக்கு என்னன்னா அதை அனுஷ்டானம் பண்றதுலதான் உங்களுக்கு
இன்டென்ஷன் இருக்கு. ஆனா ஞானத்துல அப்படி கிடையாது. இந்த அறிவு கரெக்டா தெள்ள தெளிவா தெரியாதுன்னு எனக்கு அது புரியும். அதனால இந்த பரிப்பிரசனமானது அளவு அப்படின்றதுனாலதான் அவர் சொன்னார் சத்விஜி பரிப்பிரசன அப்படின்னு. ஆச்சாரியனா இருந்து அவரை ஆச்சாரம் பண்ணா அவரால் பதில் சொல்ல முடியும். அதனாலதான் ஸ்ரோத்ரியம் பிரம்மன் நிச்சயம் ரெண்டு கண்டிஷன் போட்டோம். அவர் ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், பிரம்மத்திலேயே நிச்சயமாகவும் இருக்கக்கூடியவர்கிட்ட நீங்க கேட்டு கேட்டுதான் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். அதுல ஆச்சாரிய உபாசனம்ன்ற இடத்துல பகவத்பாதர் எப்படி வியாக்கியானம் பண்ணாருன்னா, ஆச்சாரியே அம்மா அவர் என்ன பண்ணாரு, மோக்ஷ சாதனக உபதேஷ்டு ஆச்சாரியஸ்ய அப்படின்னா சுஷ்ரூஷாதி பிரயோகேன சேவனம் சுஷ்ரூஷ பண்ணி பகவான் கிட்ட குரு கிட்டேந்து நீங்க மோக்ஷ சாதன உபதேஷ்டாவா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனிடம் சுஷ்ரூஷ பண்ணி இந்த புத்தியை கற்றுக்கொள்ள வேணும், பிரயோகம் பண்ணி சுஷ்ரூஷையை பிரயோகம் பண்ணி கத்துக்கணும் அப்படின்றதுதான் ஆச்சாரியோபாசனம் செய்வ அப்படின்னு எழுதுனால மோட்ச சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஆச்சாரியனை தான் அவர் அங்கேயும் மீன் பண்ணிருந்தார். ஸோ இங்கேயும் இவர் ஆச்சாரியாக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆச்சாரியனை தான் மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய வேதாந்தத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குருவை தான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, வேதத்துல ஆச்சாரியாதேவ வித்யா சாதிஷ்டம் பிராபத்து, ஆச்சாரியன் கிட்ட வரக்கூடிய வித்தை தான் சாதிஷ்டமாக அது நிச்சயமா நிலைபெறும். சும்மா ஏனோ தானோ கேட்கக்கூடிய வித்தியெல்லாம் வந்து வேலை செய்யாது. அது ஒருமை தவிர அதுக்கு அந்த கருமையால கூடிய ஒரு சம்ஸ்காரம்ன்றது அதுல இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தினாலதான் எல்லாருக்குமே புரிய இருக்கிற குரு அனுகிரகம் தெய்வானுகிரகம் இதெல்லாம் சேர்ந்துதான். அதனால் துர்லபம் திரையனைய வைத்தது மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்சரேகா. முமுட்சத்துவம் வருதுன்றது வந்து ஏதோ சாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் இல்லை, அநேக ஜென்ம சம்பிராப்தமான விஷயம் அது. இல்ல பகுனாம் ஜென்மனா ஜென்மனாமன்ட்டே ஞானவான் மாம் பிரபல் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அநேக ஜென்மாக்களோட வர்றது அந்த மோக்ஷ இச்சான்றது அப்படியே முமுட்சத்துவம். அப்புறம் மனுஷத்துவம் அதே மாதிரி இந்த ஒரு ஃபீல்டுல வந்து வீட்டியஸா இருந்து இப்படி ஒரு பிறவியும் கொடுத்து ஆச்சாரியால நமக்கு பகவானாகவும் வரவழைச்சு இப்படி எல்லாம் வந்து கிடைச்சி அதுல ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுன்றது அதை விட தொடர்ந்து பண்ணியா எவ்வளவு பேர் பாக்குறாங்க, யாரு ஸ்பிரிச்சுவலா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஜென்மா கடைக்கு கூட கை கை விடுறவாள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால மனுஷத்துவம் மகாபுருஷம் அப்படியே ஒரு குரு கிட்ட அடைஞ்சு அந்த குருவின் மூலமாக இது கிடைக்கிறதுன்றது வந்து பெரிய துர்லபமான விஷயம் இல்லையா. அதனால துர்லபம் திரையமே இந்த உலகத்துல மூணு விஷயம் தான் துர்லபம் அப்படின்ட்டாரு. அவனுக்கு இந்த பகவான தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை வருது, நம்ம யாரு பகவான் யாரு இந்த ஜெகத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய துர்லபம். அதுலயும் நல்லா பிறந்து நல்ல ஒரு ஆச்சாரியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிறந்திருக்கிறது வளர்ந்துருக்கிறது அதை விட துர்லபமான விஷயம். அதுலயும் ஒரு நல்ல குருவை அடைந்து கொண்டு இது எல்லாத்தையும் அறிந்து கொள்றதுன்றது அதை விட துர்லபமான காரியம். இப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆச்சாரியனிடம் அவர் என்ன சொன்னாரு, கைத்திரிய உபநிஷத்துல ஆச்சாரி வித்யம் ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாத்தர ரூபம் வித்யா கந்தி பிரவச்சனகம் சந்தானம் இத்தியதி வித்யம் அப்படின்னாரு. ஆச்சாரியானவர் முதல் ரூபத்துல இருக்கார், அங்கே வாசி கீழே உட்கார்ந்துருக்கான். இவா ரெண்டு பேருக்கு சேர்ந்தான்னாக்கா இந்த சந்தியில ஏற்படக்கூடியது என்ன, வித்தியை தான் ஏற்படுகிறது. இந்த வித்தியினால என்ன ஏற்படுகிறதுன்னா பிரவச்சனகம் சந்தான் கற்பித்தலும் இதனுடைய ப்ராடக்டா இருக்கு. இதனுடைய அவுட்புட் எங்க இருக்குனாக்க இந்த சிஷியனாகவும் அதை கற்றுக்கொடுத்து இதை நாலு பேருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவுட்புட் பிரவச்சனக்கும் சந்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, விவேகத்துடாமல் ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு வர சொல்ற அத்வைத சாஸ்திரத்துக்கு ஒருத்தர் வருவானே ஆனால் ஈஸ்வர அனுகிரகம் இல்லாம எத்தனையோ குரு கிட்ட போய் ஏன்னா இவனுடைய மைண்டு ரொம்ப கிளீன் ஸ்லேட். அவன் எல்லையா 18 வயசுல அவன் யார போய் குருன்னு நினைக்கிறானோ அவர் சொல்றது தானே அவன் கேட்டுப்பான். அவன் கேட்டானா ஒருத்தர் கிட்ட போனானா அதுதான் வரப்போறது இல்லையா. எப்போ இவ்வளோ
சாய்பாபா இருக்காரு அப்படின்ட்டு எத்தனையோ விஷயங்கள் தான் இருக்கு உலகத்துல. அவாவான் இருக்கும்போது அதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு, அதுதான் கிரேட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது அத்வைதத்துக்கு வரணும்ன்றது வந்து நச்சரி இல்லை. கடைசியில யாரோ ஒருத்தர் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு குருவை பார்த்து இந்த அத்வைதத்துக்கு வரணும்ன்றது இருக்கிறதுனால இது எப்படி வருதுன்றத நம்ம லோகத்துல பார்த்தோம்னா ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட இந்த அத்வைத வாசனைகள்லாம் வரக்கூடிய இந்த ஆச்சாரியனை பற்றி ரொம்ப வசதியா சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்லோகத்துல இது எப்படி இருக்குன்னா, ஒரு சந்தன மரம் இருக்கு. அந்த சந்தன மரமானது நாலு மரத்துக்கு நடுவுல இருக்கு. அந்த சந்தன மரம் காத்தடிக்கும் போது அந்த சந்தன மரத்துல இருந்து வரக்கூடிய வாசனையானது பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்களுக்கு தானே போறது இல்லையா? அது மட்டும்தான், அதுக்கு கீழே வந்து இடைப்பாடுறவர்களுக்கு இல்லாம அந்த சந்தனத்தினுடைய வாசனையும் கிடைக்கிறது, நிழலும் கிடைக்கிறது. அப்படி ஒரு மகானான ஒரு குருவானவர் இருப்பாரே, ஆனால் அவருடைய சன்னதியில எல்லாருமே அந்த வாசனையை பெறுகிறார்கள், அதனுடைய லாபத்தை பெறுகிறார்கள்னாக்க அந்த ஆச்சாரியனுக்கு உபமானத்தை நான் என்னமா சொல்றது? இது அவர் மட்டும் அவர் ஒருத்தர் இருந்தார்னாக்க அவருக்கு சன்னிதி மாத்திரம் எல்லாருக்குமே இருக்கு. ரமணர்லாம் பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இந்த பால் கிரைண்டர்லாம் எழுதுறாங்க, போய் போன நானு நிறைய கேள்வி கேட்கணும் தான் போனேன், அங்க போனா ஒண்ணும் தோணல. அவருக்கு என்னுடைய கேள்வி எல்லாம் அவ்வளவு சின்னதா இருக்கு, இதை போய் இவர்கிட்ட கேட்கறதான்னு மகான்களுடைய சன்னிதியில வரக்கூடிய பீஸோ அவருக்கு கொடுக்குற மெசேஜோ அது வந்து சொல்லாம கொடுக்குற மெசேஜ் வந்து சொல்லி கொடுக்குற மெசேஜை விட ஜாஸ்தி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியங்க சேர்ந்து வந்த இந்த லப்த போதா, அது அது எப்படி விதிவசதா போதா, அது ஒரு ஏதோ விஷயம் புண்ணிய புஞ்சத்தினாலும் அந்த விசேஷம் அப்படின்னு இதை பத்தி ரொம்ப சாதிச்சு இதை சொல்ற. ஜெஸ்வதி ஸ்ரீகண்ட விருத்த பிரசுத பரிமலேன அதிதோன்யேதி புத்தாஹ தத்வசௌகந்திய பாஜஹாதி ஆததனுபிருதாம் தாபம் உந்தீலயந்தி ஆச்சாரியா லப்த போதா அபி விதிவசதா சன்னிதௌ சம்ஸ்திதானாம் பாபம் சகருண ஹிருதயாந்த விரக்ஷா அப்படின்னாக்க சந்தன விரக்ஷம். ஸ்ரீகண்டாக்க சந்தனம்னு ஒரு பேர். சாதாரண ஸ்ரீகண்டாக்க கழுத்துல நீளமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நம்ம வச்சிருக்கான். ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம், லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஸ்ரீகண்டாக்க சந்தனம்னு ஒரு இல்லையா? புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸ்ரீனா நம்ம லக்ஷ்மின்னு புரிஞ்சுருக்கோம். ஸ்ரீகண்டன் நீலகண்டன் சொன்னாக்க ஸ்ரீகண்டன் சொன்னா அம்பாலோட இருக்கிற கண்டம், நீலகண்டன்னாக்கா ரசத்தோட இருக்கிற கண்டம் நம்ம புரிஞ்சோம். அப்படி இல்லை, ஸ்ரீனா ரசம் ஒரு அர்த்தம், ஸ்ரீகண்டம்னாலும் நீலகண்டம்னாலும் ஒரே அர்த்தம் தான். இன்னொரு அர்த்தம் ஸ்ரீகண்டத்துக்கு சந்தனம், சந்தனம்னு அர்த்தம். ஸ்ரீகண்ட ஸ்ரீகண்ட விருட்ச சந்தன விருட்ச சந்தன மரம் அதிலிருந்து உண்டான அதிலிருந்து பிரசுத பிரசாரமான பிரசுத்தமான பரிமலேன அது முத வந்து அந்த பரிமளம் அந்த வாசனை பரிமலேன அபிதஹா அபிதஹான்னா நாலா பக்கமும் அவருடைய சந்தன மரத்திலிருந்து வெளியிலே பரவுகிற அந்த வாசனையினால நாலா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அன்னேபி விருத்தாக பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் கூட உடனே அது சத்வத்து எப்படி பக்கத்துல இருந்த காரணத்தினாலே அது வாசனை அடிக்கிறது. நல்ல சமகாங்களோட சத்சங்கத்துல இருக்கக்கூடியவாள்லாம் பண்ணக்கூடிய காரியம் பார்த்தா அவளுக்கும் அதே பழக்கம் தானே வரும், அதேதான் அவங்களும் பண்ணுவாங்க, எங்க போனாலும் அதே டாபிக் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது சத்சங்கத்தினுடைய ஒரு மகிமை அது. அதே மாதிரி இந்த சந்தன விருட்சத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்களும் என்ன பண்றதுக்கு சத்வத்து எப்பொழுதும் சௌகந்திய பாஜா எப்பொழுதும் வாசனையுடன் கூடினவனாக இருக்கிறது. அப்படி அது மட்டுமல்ல, மேதம் ஆத்தனு தனு புருஜா தனு புருசு அப்படின்னாக்க தனுனாக்க சரீரம்னு அர்த்தம். தனு புருசுன்னா மனிதர்கள், இந்த சரீரத்தை உடையவர்கள். அத்தனு தனு புருதாம் அப்படின்னாக்க ஏராளமான மனிதர்கள் பிராணிகள் அப்படின்னு அர்த்தம். அத்தனு அப்படின்னாக்க ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஏராளமான அர்த்தம் இருக்கு. ஆமா, ஆனா ஸ்தூலமான அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த மனிதர்களும் அந்த மரத்தை அடியில போய் நிற்கும் பொழுது இந்த ஸ்தூல தேகத்தின் வழியாக அதனுடைய அந்த வாசனையையும் அதனுடைய அந்த குழுமையையும் அனுபவிக்கிறார்கள். அத்தனு தனு புருஜா
பாபம் உன்னுடையன்றி அந்த தாபத்தை உன்னத்தால் ஏற்படக்கூடிய தாபத்தை உன்னுடையன்றி நன்றாக உன் மூலமாக போக்கடிக்கிறது. ஆனா வெஜ்ஜில நல்லா 45 degrees போய் ஒரு சதன மரத்து கீழே நின்னோம்னாக்கா எப்படி இருக்கும்? அது ஒரு ரொம்ப பிரச்சனையோட இருக்கக்கூடிய அதை அனுபவிக்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியதா நீங்க அச்சீவ் பண்ணும். இப்படி நன்கு போக்கடிக்கிறது அது எப்படியோ எவ்வளவு விதிவசாத் அந்த ஆச்சாரியாரிடமிருந்து ஒரு குருவனிடமிருந்து விதிவசாத் தப்தபோகம் ஏதோ முன்செய்த புண்ணியத்தின் வசனாக இந்த நாளைக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நமக்கு எல்லாம் தெரியாமே போயிருக்கோம் இல்லையா, ஒரு பக்கத்துல ஒரு நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் வச்சுட்டு மீமாம்சலன் ஒரு கிரந்தங்கள் வச்சுட்டு வியாகரணத்துல உள்ள கிரந்தங்களுக்கு எல்லாம் தெரியாம என்ன போயிருப்போம், இந்த ஃபீல்டுக்கு வரலன்னாக்க நம்ம இல்லையா ஏதோ பண்ணி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில வந்து எல்லாம் போய் நம்மளுடைய கிரந்தங்கள் என்னென்ன தெரியாம போயிருக்கோம். இப்படிப்பட்டவாள் ஏதோ ஒரு கூட நம்ம உண்ட நல்லது செய்த மாதிரி சேர்ந்த நம்மளுடைய லைஃபையும் யோசிச்சு பார்த்தானா என்ன பண்ணா அப்படி பண்ணா இந்த மாதிரி இந்த புத்தகம் எல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பார்த்தா தெரியல அப்படின்னா என்ன புரிஞ்சு ஏதோ அப்பா அம்மா செய்த புண்ணியம் ஏதோ புண்ணியம் வந்து சேர்ந்துட்டோம் அவ்வளவுதான். இது உண்மைதான பிரத்யட்சமா இது செய்யற விஷயம் ஆச்சாரியாத் லப்த போகா விதிவசாத் அப்படின்னாரு. அதெல்லாம் விதிவசத்தினால முன்னாடி செய்திருந்த புண்ணியங்களுடைய பலனால இந்த ஆச்சாரியாத் லப்த போதாக நம்மளும் ஏதோ ஒரு நாள் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்குதான் எல்லாரும் நோய்ஞ்சோம் இல்லையா. நம்மளும் படிப்போம் இப்படி தானே எல்லாரும் அவன் வந்து வரம் வைக்கிறது யாராவது சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இருந்தது நம்ம வேதாந்தத்தை படிச்சு ஒவ்வொன்னு அப்படி எல்லாம் நம்ம கதையில தான் படிக்கிறோம்ன்றது நேரம் ஒண்ணும் தெரியல. அதனால விதி வயசாத்து தான் இது எப்படி விதி வயசாத்து அதப்த போதாக அப்படி சன்னிதோ சம்ஸ்கிருதானா இது என்ன பிரதானம்னா அப்படி மகான்களுடைய சன்னிதியில இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சந்தி சம்ஸ்கிருதானாம் அவருடைய சந்நிதியில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மூணு விதமான பாபம் பாபம் மூணு விதமான பாபங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்யாத்மிகம் ஆதிதெய்வீகம் ஆதி பௌத்திகம் அப்படின்னு மூணு. அதனாலதான் நம்ம சாந்தி பாடங்கள்ல சொல்லும் போது ஓம் சாந்தி 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 அப்படின்னு மூணு தடவை சொல்றோம். ஏன் மூணு தடவை சொல்றோம்னா நம்மளுக்கு எப்படி எல்லாம் வருதுனாக்க கிளம்பும் போது தலைவலி உடம்பு சரியில்லை இங்க ஒரு மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்றதுனால நம்மளுடைய ஆத்தியாத்மிகம் நமக்கு நாமே வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி ஆத்தியாத்மிகமான துக்கங்கள் மனுஷனுக்கு இருக்கு. அப்புறம் ஆதி பௌத்திகமான துக்கங்கள் இருக்கு. கிளம்பும் போது ஜலம் வருது தேர் கடிச்சிருக்கு ஏதோ ஒரு கால் வீச்சிருக்கு ஏதோ பௌத்திகமான ஒரு ப்ராப்ளத்தினால வரக்கூடியது ஆதி பௌத்திகம். அதுக்கப்புறம் ஆதி தெய்வீகம் ஆதி தெய்வீகம்னா மின்னல் காத்து இதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது இப்படி தெய்வாதீனமாக ஏற்படுகின்ற விஷயங்கள் இதனால வரக்கூடியது. இப்படி மூணு விதமான துன்பங்கள்னால ஒரு மனிதன் வந்து கிளாஸுக்கு வர முடியாம போயிடுறது அறிய முடியாம போயிடுறது இதுக்கெல்லாம் பெரிய பிரதிபந்தகமாக இருக்கக்கூடியது இந்த மூணு இடைஞ்சல்கள். இந்த மூணு இடைஞ்சல்களையும் அவர் தோற்கடிக்கிறார் அவருடைய சன்னதியில இருக்க அவருடைய அனுகிரகத்தினாலேயே இதெல்லாம் போகிறது. அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஆச்சாரியும் சகாவகத்து சகாவ குணத்து சாஹித்யம் தரவாவகை ஆத்தியாத்மிகம் எல்லாருக்கும் ஒன்னாதான். ஆதி பௌத்திகம்ன்றது பூதங்கள்ல இருந்து வரக்கூடிய மின்னல் மலை எல்லாம் ஆதி பௌத்திகமாகும். ஆதி தெய்வீகம்ன்றது நம்ம சாட்சியில திடீர்னு கலக்கும் போது மாப்பிள்ள வந்து சேர்ந்தாருனாக்க என்ன வயசுன்னா உணவு முடியும் விட்டுட்டு கிளாஸுக்கு வர சொல்ல முடியும் பொண்ணை குடுத்து வந்து நிக்கிறாருனாக்க இதெல்லாம் தெய்வ அதீனமா நடக்கிறது அன்னைக்கு கிருஷ்ணா பணத்தான் கிளாஸ் இருந்தாரு. அந்த மாதிரி ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு தாபங்கள் மூணு தாபங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. அது மாத்திரம் அல்ல இந்த மூணு தாபங்களும் மனசு வாக்கு காயத்தினால ஏற்படக்கூடிய இந்த தாபங்கள் என்ன, இந்த மனசு வாக்கு காயத்தினால நாம பண்ணக்கூடிய பாபங்கள் என்ன, இது எல்லாமே கருண ஹிருதயா கருணையோடு கூடிய ஹிருதயம் உள்ளவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியனால அந்த ஆச்சாரியனுடைய சன்னிதியினாலேயே திருகி அவருடைய வார்த்தைகள்னாலேயே அதெல்லாம் சாலையன்றி அப்படின்னா அலம்பிடுறது அதுல இருக்கக்கூடிய மனங்கள் நமக்கு இது மாதிரி எல்லாம் வறுமையானால்
அந்த ஆச்சாரியனுடைய அந்த ஒரு சந்நிதியினாலேயே அவருடைய சொற்கள்னாலேயே அவருடைய கோ உச்சி அவருடைய சந்நிதி மாத்திரம் இதெல்லாம் போயிடுறது அப்படின்னாரு. இதுல இந்த சாலையின்னு சொன்னாக்க அலம்பி விடுறது அப்படின்ற அர்த்தம் இருக்கிறதுனாலயே இவர் வியாச்சாரத்துல என்ன எழுதுறேன்னா, பாருங்க எல்லாருமே சுத்தமா தான் பறக்கிறாங்க, எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் தானே. இது நான் பொம்பளை, நான் ஆம்பளை, நான் நல்லவன், நான் பிராமணன், நான் இது இது இப்படின்னு இந்த மலங்கள்லாம் பின்னாடி வந்து சேர்ந்தது தானே. அந்த மலங்கள்லாம் போறதுன்றதுனால அலம்பி விடுறது சித்தனுடைய சொரூபமோ ஆச்சாரியனுடைய சொரூபமோ வசதா ஏகையேவ அப்படின்றதையும் இது சூச்சனை பண்றது அப்படின்னு இது விஷயம் சொன்னார். அப்புறம் இதுல விதி வசகா அப்படின்னு சொன்னதுனால பூர்வ புண்ணிய வசத்தினால அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, இது வந்து இது பரம்பரா விதி வசாத்து, இது எங்களுடைய குருவும் இது அனுபவிச்சு அதை சொல்றாரு, அவருடைய குரு இப்படி சொல்லி இது அந்த காலத்துல வந்து நாராயணம் பத்மவும் வசிஷ்டம்னு ஆகட்டமான ஒரு குரோவோட வந்துட்டு இருக்கக்கூடியது இது அப்படின்னாரு. இந்த கிரேடா பாபம் போறது அப்படின்னு சொன்னா ரைட்டு, சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்னா பாபம் சேன்னு சொல்ற வார்த்தை போட்டதுனால பாபம் எப்படி போகும் அப்படின்னாக்க, கர்ம உபாசனா கர்மாவனாலே கர்ம யோகத்தினாலேயும் உபாசனா யோகத்தினாலேயும் ஞான யோகத்துக்கு வந்து ஞான யோகத்தினால அபகத பாத்மத்துவம் எப்படி வரும் அப்படின்னாக்க, சூத்திர வாக்கியத்துல அபகத பாத்மத்துவம் பிரம்மத்தினுடைய குணமாச்சு, அதுவும் குருவுக்கு வருதுன்னு சொன்ன காரணத்தினாலேயே அப்ப எனக்கு வந்து வேதாந்த ரீதியாக கர்மஜானம் உபாசனா ஜானம் ஞான யோகம் இப்ப கர்மயோகம் உபாசனா யோகம் ஞான யோகம்ன்ற அந்த மூணுக்கும் இந்த கிரேதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த மூணுக்கும் கொடுத்து அந்த பாபத்தையும் அவர் போக மாதிரி செய்கிறார். அந்த தாபத்தையோ பாபகத்தையோ அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தை கொடுப்பதன் மூலமாக அவர் எல்லா மனிதனையும் அந்தக்கரண சுத்தி பண்ணி இந்த ஆத்ம ஞானத்தையும் கொடுத்து அலம்பி விடுகிறார். அதனால காலையந்தி அப்படின்னார். பரிமலேன பரிமளம் என்ற வாசனையினால் பரிமலேன அதிதஹா கூட பக்கத்துல இருக்கக்கூடிய அந்நேசி விருத்தாக கூட இருக்கக்கூடிய விருத்தங்களைகளையும் சஸ்வதி எப்பொழுதும் சௌகந்திய பாஜகா அதையும் சுகந்தத்தோட கூடினவராக ஆக்குவது. சௌகந்த பாஜகா அப்படின்னு சொன்னாக்க நல்ல வாசனையுடன் உடையவராக அதுவும் ஆகிறது. தனபாஸ் அப்படின்னா தனங்கள் உடையவர் அப்படின்னு இருக்கும். தனபாஸ் தனவான் அப்படி சௌகந்திய பாஜகான சௌகந்த பாஜா அந்த விஷயங்களையும் அது ஆக்கி விடுகிறது. அப்படி மேலும் அத்தனு தனு பிரித்தான் அது மட்டும்தான் இல்லை, அந்த வரவாளுக்கு அத்தனு அந்த சூலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தனு பிரித்து இந்த சரீரத்தோட வரவாளுக்கும் அந்த தாபம் அந்த குளிர்ந்த காற்றுனாலையும் வாசனையோட காற்றுனாலையும் அவருடைய தாபம் உண்மையிலேயே அதையும் போக்கடிக்கிறது. அதே மாதிரிதான் எட்வத்து இப்ப நான் சொன்னது எப்படி சந்தன மரத்துக்கு பொருந்ததோ அதே மாதிரி தத்வத்து ஆச்சாரியா போதா போதாக இந்த ஒரு ஆச்சாரியிடத்தில் கிடைத்த இந்த லப்த போத இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமான நாலேஜானது வேதாந்தமானது அப்படி விதிவசதா தன்னுடைய ஞானத்தை விதிவசதா முன் செய்திருந்த புண்ணியங்களின் விதிவசமாக இந்த தமிழ்ல கூட இந்த விதிவசத்துல ஒரு ஜோக்கோடு சொல்லுவாங்க. ஆனா அந்த தமிழ்ல வந்து இந்த விதின்றதுக்கு வந்து ஒரே தாதானே இருக்கு நமக்கு. அவர் காலமாக புலவர் கிட்ட கேட்டாராம், தலையில அவர் சோமெல்லாம் எடுத்துட்டு போனா என்ன சுவாமி தலையில ஏதோ சோமம் கொண்டு போறீங்களே அப்படின்னாராம். அவர் என் தலை விதி வசம் அப்படின்னாராம். தலை விதி வசம் என்னோட தலை விதி வசத்தினால நான் தூக்கி போறேன் அப்படின்னாராம். அதுக்கு இன்னொரு அர்த்தம், என் தலைவி விவசாயம் நடத்தி என்னோட வயிற்றினுடைய விவசம் அதுக்கு காய்கறி தான் வாங்கிட்டு போறேன். விதிவசம் தலைவி விவசம் தலைவிதி வசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அது விதிவசதா உங்களுக்கு லப்த போதாக இந்த ஞானத்தை அடையவர்களுடைய சந்நிதவு அப்படி அவர்களுடைய சந்நிதி மாத்திரத்தினாலேயே சம்ஸ்கிருத்தானாம் இருக்கக்கூடியவர்களுடைய
சேதா பாபம் பாபம் சாலையிட்டு அவர் பக்கத்துல இருக்கக்கூடியதுனாலேயே இந்த பாபங்களும் பாபங்களும் போகிறதுன்னா அந்த குருவனுடைய கிருதியை பத்தி எப்படி சகருணா கருணையுடன் கூடிய ஹிருதயமாக இருந்து கொண்டு அவர் இவனையும் முன்னுக்கு வரணும் இவனையும் பிரம்மமா ஆக்கணும்னு ஆக்கிட்டாரு. அவருடைய கருணையினால அவருடைய வார்த்தைகளாலையும் அவருடைய சந்நிதி மாத்திரத்தினாலையும் அவருடைய சீட்டினாலையும் இதெல்லாத்தையும் சேர்த்து வேண்டி சேர்த்து காலையன்றி நல்லா இவருடைய பாப்பம் தான் நல்லா அலைஞ்சு விட்டுறது. அப்படிப்பட்ட கூடிய குரு குரு அனுகிரகம் வந்து ஆவசியம் அப்படின்னு ரெண்டாவது பாட்டி சொன்னார். தனுபிரதாம் பாபம் உன்னீலயந்தி ஆச்சாரியாத்மப்தபூதா அபிவிதி வசதா சன்னிதௌ சம்ஸ்திதாராம் ரேதா தாபம் ச பாபம் சதர்ண ஹ்ருதயா ஓக்திபிஹி சாதயந்தி. அடுத்தது ரொம்ப கஷ்டமான ஒரு போர்ஷனுக்கு ஒதுக்கம். ஆத்ம அனாத்ம பிரதீதி அப்படின்னு ஆத்மா அனாத்மா என்ற அறிவு முழு சூதர் பாஷத்தையும் என்னன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அதாத்தோ பிரம்ம ஜிஜாசா அப்படின்னு சூதர் பாஷத்துல எழுதினார். அத்தா அத்தாரணத்தினால் பிரம்ம ஜிஜாசா பிரம்ம விசாரா கர்த்தவியா அப்படின்னா எக்காரணத்தினால் எக்காரணத்தினால் கர்மாவனாலேயோ பக்தியினாலேயோ உபாசனையினாலேயோ அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமானது அறிய முடியாதோ அக்காரணத்தினால் இந்த பிரம்மத்தை நீங்க அறிந்து கொண்டுதான் உங்களுக்கு சாய் செய்தால் வித்யதே அயனாய உங்களுக்கு வேற வழி இல்லையே. நீங்க வேதாந்தத்தை படிச்சாதான் இல்லைன்னா திருப்பி புனரதி ஜனனம் புனரதி மரணம் புனரதி ஜனனி ஜடரேசனம் அப்படின்னு இருக்கிறதுனால வேற வழி இல்லை அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அசை கொங்கி நிக்கிறது அந்த அசை பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிறகுன்னு அர்த்தம் பண்ணார். அசன பிறகுன்னு ஏன் அர்த்தம் பண்ணுங்க அசன மங்களம் ஓங்காரஸ்தாத சப்தஸ்வாவேதோ பிரம்மணா புராணம் தம்பிஸ்வா வீரியாதோ தஸ்மான் மாங்கடிகா உபோன அசன்ற பதமும் ஓம்ன்ற பதமும் மங்களமாச்சு அதனால மங்களமா ஆரம்பிச்சிருக்க மங்களம் இல்லாம நீங்க பிறகுன்னு அர்த்தம் பண்றேன் நியாயமா அப்படின்னா அப்பா நீ அர்த்தம் பண்ணனாலும் பண்ணாலும் மங்களம் மங்களம் தானே அதனால அர்த்தம் மங்களம் தான். ஆனா வாக்கிய அர்த்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்தி வந்துடுறது பக்தி வந்துட்டுனா பக்தி என்ன அது மங்களமா இருக்கிற காரணத்தினால தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க சரியா வராது. அதை நீ தெரிஞ்சுட்டுதான் ஆகணும்னு சொல்ல வேண்டி இருக்கும் போது அது மங்களமாகவே சின்ன பசங்களுக்கு சாக்லேட் சூப்பராக அவன் வந்து தனமான சாக்லேட் எனக்கு எதிராக கொடுக்குறேன்னு தெரியும் ஓடி விட்டான்னா என்ன பண்றது. அதனால அது ஒரு காரணமா அமையாது. இந்த வாக்கிய அர்த்தம் மங்களமா இருக்கிறதுனால அது விசாரம் பண்ண மங்களமா இருக்கிறதுதான் பூஜை பண்றேன் மங்களமா இருந்தா நமஸ்காரம் நான் எதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டானா என்ன பண்றது. இந்த ப்ராப்ளம் தான் வரும். அதனால பிறகுன்னு வச்சுருங்க பிறகுன்னு ஆரம்பத்திலேயே பிறகுன்னு சொல்லிட்டு எதற்கு பிறகுன்னு கேட்டானே அப்படின்னு சாதன சதுர்த்திய சம்பத்தி அனந்தரம் இல்லையா நித்யானித்ய வசுவேதா இகமுத்திரார்த்த பலபோக விராக சமதமாதி சத்திய சம்பத்தி முமுக்கியத்துவம் என்ற இந்த நாலு சாதனங்களையும் யாருக்கு இருக்கோ அவன் தான் அதிகாரியா இருப்பான். அப்படிப்பட்ட அதிகாரியா இருக்கிறவன் தான் இந்த பக்தியாரையும் உபாதனையினாலையும் தர்மாவனாலையும் அடைய முடியாதது மோட்சம் என்று தெரிந்து கொண்டு அது வரைக்கும் இதெல்லாம் தேவை இதெல்லாம் நமக்கு இருந்தாதான் அது வருன்றதையே அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதற்கு மேலாக பிரம்மத்தை விசாரிக்கணும்னு வரான் இல்லையா பிரம்ம விசாரணா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இது வரும்போது என்ன இதெல்லாம் வந்து நானே இந்த சரீரம் நானே இந்த இந்திரியம் நான் தான் மனசு அப்படின்னு நினைச்சுட்டு விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜனங்க எல்லாம். யாரை கேட்டானா நான் நொண்டின்றான். நான்ன்றது ஆத்மஸ்வரூபம் சர்வவியாப்தியா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். நான் எப்படி அந்த நொண்டின்னு சொல்ல முடியும் நானுக்கும் நொண்டிக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா லோகத்துல தப்பான பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் நான் நொண்டி இல்ல நான் குருடுன்றான். குருடுன்றது கண்ணு சம்பந்த விஷயம் இந்திரிய சம்பந்தப்பட்ட விஷயம். நான் வந்து எதோடையுமே சேராது அந்த நான் எதோட சேரும் அது நிர்விசேஷமான நான் ஆச்சு. அந்த நானை கொண்டு போய் என்னுடைய ஸ்தூலமான காலோட சேர்த்து நான் நொந்தின்ற ஒரு அஜானம் அந்த இந்திரியத்தோட சேர்ந்து நான் குருடு நான் ஊமை நான் செவிடு இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசினேன் சேராத நானை போய் சேர்ந்து பேசினாங்க எப்படி இருக்கும் பாருங்க இல்ல இப்படி சொல்றான் இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்றான் ஐ ஆம் ஹங்கிரி
அடுத்த
அபிஷேகம். ஓம் பூர்ணமத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.